திருவள்ளூர் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளம்பெண்ணுக்கு தற்காப்பிற்காக செய்த கொலை என்ற அடிப்படையில் மாவட்ட எஸ்பி அரவிந்தன் விடுதலை அளித்துள்ளார். அரிதான இந்த வழக்கில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பார்க்கலாம். அரிதினும் அரிதான வழக்காக இந்திய தண்டனை சட்டத்தின் 106வது பிரிவை பயன்படுத்தி இந்த இளம்பெண் கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை முயற்சியில் இளம்பெண் தப்பித்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஓரக்காடு அள்ளிமேட்டை சேர்ந்தவர் 25 வயதான அஜித். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஊர் சுற்றி வந்த அஜித் தனது உறவினர் பெண் மீது ஆசை கொண்டிருந்தார். ஜனவரி 1 இரவு இளம்பெண் இயற்கை உபாதைக்காக ஒதுக்குப்புறமாக சென்றார். அப்போது அவரை வழிமறித்த அஜித் கத்தி முனையில் காட்டிற்குள் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார். அஜித்தின் விருப்பத்திற்கு இணங்க மறுத்த இளம்பெண் தடுக்க முயன்றதில் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அஜித்தின் கையிலிருந்த கத்தியை பறித்த இளம்பெண் அவரது முகத்திலும் கழுத்திலும் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அஜித் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். கத்தியுடன் சோழவரம் காவல் நிலையத்தில் இளம்பெண் சரணடைந்தார். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட எஸ்பி அரவிந்தன் இளம்பெண் தற்காப்பிற்காக கொலை செய்ததை உறுதி செய்தார். அதையடுத்து இந்திய தண்டனை சட்டம் 106வது பிரிவின்படி இந்த கொலை வழக்கை தற்காப்பிற்காக செய்த கொலை என்ற பிரிவின் கீழ் மாற்றி இளம்பெண்ணை விடுதலை செய்துள்ளார். ஐபிசிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற செக்ஷன் 100 ஐபிசிக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த பெண் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை, கைவிடப்படுகிறது. இந்த பெண் தற்காப்புக்காக செஞ்சதுனால செக்ஷன் 100 ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் கீழே வந்து செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதையடுத்து சமூக வலைதளங்களில் அரவிந்தன் தமிழக காவல்துறை மற்றும் தமிழக அரசுக்கு பொதுமக்களும் மகளிர் அமைப்பினரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அனைத்து